அனைவருக்கும் வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கோவில்களின் முக்கியத்துவத்தையும் கோவில்களுக்கு நாள்தோறும் சென்று நாம் வணங்க வேண்டியதன் சிறப்பையும் எடுத்து காட்டியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் பத்தொம்போது தலமாக இருக்கக்கூடிய திருப்பாலைத்துறை திருத்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி நதி பாய்ந்து பொன்வளம் கொளிக்கும் திருநாடு சோழவள நாடு இந்த சோழவள நாட்டின் சிறப்பு தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே என்னும் தனி பாடல் ஒன்றில் சிறப்பாக பேசப்பட்டிருக்கு சோழ மண்டலத்தின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி ஆறு தலங்களுள் நூற்றி தொண்ணூறு தலங்கள் அமைந்திருக்கு இது அனைத்துமே காவிரி நதியை மையமாக கொண்டு தில்லை என சொல்லக்கூடிய கோவில் பதியை முதன்மையாக கொண்டு காவிரி வடகரை தலங்கள் எனவும் காவிரி தென்கரை தலங்கள் எனவும் எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் பத்தொன்பதாவது தலமாக இந்த திருப்பாலைத்துறை திருத்தலம் இருக்கு தஞ்சை கும்பகோணம் சாலையில் பாபநாசத்திற்கு முன்பாக இந்த திருப்பாலைத்துறையில் அமைந்திருக்குது இந்த கோவில் மேலும் இந்த கோவில் சப்தஸ்தான திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கு இந்த இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பாலைவனநாதர் இறைவியின் பெயர் தவளவண்ண கையால் அப்படின்னு சொல்றாங்க இதையடுத்து இந்த கோவிலுடைய தல வரலாறை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலுடைய தல வரலாறு பலவிதமாக கூறப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் முற்காலத்தில் பாலை செடிகள் அடர்ந்து காணப்பட்டதால பாலைவனம் என அழைக்கப்பட்டிருக்கு கல்வி மற்றும் வேள்விகளில் சிறந்து விளங்கிய தார்காவனத்து முனிவர்கள் இறைவனையே வெறுத்து அவரை அழிப்பதற்காக துஷ்ட வேள்வி நடத்தி அந்த யாகத்தில் இருந்து கொடிய புலியை வரவழைத்து இறைவன் மீது ஏவியிருக்காங்க இறைவன் அந்த புலியைக் கொன்று அதனுடைய தோலை ஆடையாக உடுத்தி கொண்டதாக தல புராணம் சொல்லுது இதை பற்றி மேலும் ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய பற்றற்ற நிலையை கலைத்து பார்வதியை மனம் புரிந்து கொள்ளும்படி மன்மதன் ஒரு காரியம் செய்திருக்கான் அது என்ன அப்படின்னா மன்மதனுடைய பூ அம்புகளை எய்தபோது தளல் விழியால் நோக்கி அவனை சிவபெருமான் சாம்பலாக்கினாராம் பிறகு தேவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி அவனை உருவில்லாதவனாக்கி பார்வதியை சிவபெருமான் மனம் புரிந்து கொண்டாராம் காமன் எறிந்த சாம்பல் முட்டாயிருந்ததை அங்கு சென்ற பிள்ளையார் கண்டு அதிலிருந்து ஒரு உரு அமைத்து உயிர் உண்டாக்கினாராம் பிறகு அவனே பண்டாசுரனாகி தேவர்களை எதிர்த்து துன்புறுத்தியிருக்கான் அவர்கள் மேருமலைக்கு சென்று சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அவர் பார்வதியிடம் தெரிவிக்குமாறு கூறியிருக்காங்க அதன்படி அவர்கள் தேவியிடம் தெரிவித்தனரா அம்மையர் கூறியபடி தேவர்கள் இந்த இடத்திற்கு வந்து ஒரு பெருவேள்வி செய்தாங்களா அப்போது அம்மையார் திரிபுரை என்ற உருவத்துடன் நான்கு கைகளிலும் கரும்பு வில் பூவாளி அங்குசம் மலர் மாலை தாங்கி காட்சி கொடுத்து அந்த கரும்பு வில்லை வளைத்து மலர் அம்பினால் எய்து அந்த பண்டகாசுரனை கொன்றிருக்காங்க அந்த வேள்வி குண்டத்தின் வெப்பம் எவராலும் தாங்க முடியாமல் இருந்ததால அம்மையாருடைய ஆணைப்படி சிவபெருமான் வேண்ட அவர் வீரபத்ர உருவத்துடன் தம்முடைய தலையிலிருந்த கங்கையை அந்த குண்டத்தில் விட்டாராம் அது குளிர்ந்து ஒரு திருக்குளம் ஆனதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பல முனிவர்கள் வசித்ததால இதற்கு பிரம்மவனம் என பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதையடுத்து இந்த கோவிலில் ராமபிரான் பூஜித்த தலம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் பார்க்கலாம் ஒருமுறை மலையத்துவச பாண்டியன் தாமிரபரணியில் நீராடி அதன் அருகிலிருந்த காலவ முனிவரின் குடிலின் அருகில் சென்றானாம் அங்கிருந்து காலவ முனிவர் அவனை வரவேற்று பல நாள் உபதேசம் கூறினாரா அவருடைய உபதேசத்தை அவன் தன்னுடைய ஊழ்வினையால் செவி மடுக்காது அரசர்கள்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதன் காரணமாக கோபமுற்ற அந்த முனிவர் அவனை கரடியாகுமாறு சபிக்க அவனும் அந்த உருவை பெற்று வனமெங்கும் எங்கும் அவனுடைய மனைவி பத்மாவதி மன்னிப்பு கேட்க அதனால அந்த முனிவர் மனம் இறங்கி அகத்திய முனிவரை வழிபட சொல்லியிருக்காரு அதன்படி அகத்திய முனிவர் இறக்கமுற்று திருப்பாலைத்துறையை சுற்றியிருக்கக்கூடிய வனத்திற்கு செல்லும்படி சொன்னாராம் அதன்படி அவனும் இந்த தலத்திற்கு வந்து பாலைவனநாதரை வழிபட்ட கரடி உருவம் மறைந்து சுய உருவம் கிடைத்திருக்கு சுவாமியின் பெருமையை உணர்ந்த அந்த மன்னன் கோவிலில் திருமண மண்டபம் கட்டியிருக்கான் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தானா அதனால தான் இந்த அம்பாள் இந்த கோவிலில் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுப்பதாக வரலாறு தெரிவிக்குது இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அனைத்து திருமணங்களும் சிறப்பு பெறுகின்றது மகாவிஷ்ணு பிரம்மன் வசிஷ்டர் தௌமியர் அர்ஜுனன் ஆகியோர் வழிபட்ட தலமாக இருந்திருக்கு கலியுகத்தில் ராமபிரான் இந்த கோவிலுக்கு வந்து இந்த தளத்து இறைவனை பூஜித்து சென்றதாகவும் வரலாறு சொல்லுது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றோம் அப்படின்னா பலிபீடம் நந்தி இவை இருக்கு ராஜகோபுரத்தின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகனும் இருக்காங்க கோவிலின் வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்திருக்கு திருமண கோல தலங்களாக கருதி போற்றப்படக்கூடிய இந்த சோழ தலங்களில் இந்த தலமும் ஒன்றாக இருக்கு மேலும் இந்த கோவிலில் அம்பாளின் இடக்காரத்தில் அன்ன பாத்திரம் இருப்பதால அம்பாளை வழிபடுவோருக்கு எந்த காலத்திலும் அன்னத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க கோவிலை சுற்றிலும் அஸ்ததிக்கு பாலகர்கள் நீராடி வழிபட்ட எட்டு தீர்த்தங்களும் எட்டு லிங்கங்களும் இருந்தவையாக சொல்லப்படுது தற்போது வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மற்றும் மூன்று தீர்த்தங்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த தலம் பாலைவனம் பிரம்மவனம் அரசவனம் மற்றும் புன்னகாவனம் என பல பெயர்களால் சிறப்பு பெற்றிருக்கு வேதங்களின் நடுவனதாகிய யசூர் வேதத்தின் நடுவின் பஞ்சாசாரம் விளங்குவது போல திருமுறைகளில் தேவாரத்துக்குள் நடுவனதாகிய அப்பர் தேவாரத்துக்குள் குறுந்தொகையில் நடுப்பதிகமாகிய ஐம்பத்தோராவது பதிகம் இந்த தளத்து பதிகமாக இருக்கு இந்த கோயில் கீழ்ப்பகுதி கருங்கல்லிலும் மேற்பகுதி செங்கற் காணப்படுது கோயிலில் பெரிய நெற்களஞ்சியம் இருக்கு இது வட்ட வடிவில் கூம்பு முனையுடன் செங்கலால் கட்டப்பட்டிருக்கு இந்த களஞ்சியம் பன்னெண்டாயிரம் காலம் கொல்லல உடையதாம் இவ்வளவு அதிகமான நெல் வருவாயை கொண்டதாக இந்த கோயில் இருந்திருக்கு பிரகாரத்தில் விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் வசிஷ்டர் மகாலட்சுமி பார்த்திபன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி மற்றும் அம்பாள் இருவரும் கல்யாண திருக்கோலத்தில் இருக்காங்க இந்த கோயிலில் முதலாம் குலோத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜன் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் இவருடைய கல்வெட்டுகள் இருக்கு கல்வெட்டுகளில் இந்த ஊர் நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டை சேர்ந்த ஊர் அப்படின்னும் இறைவன் திருப்பாலைத்துறை மகாதேவர் என்று குறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் அம்பாள் சன்னதி தனி கோயிலாக சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்தபடி இருக்கு இதுவும் கிழக்கு நோக்கிய சன்னதியாக இருக்கு இங்க இருக்க அம்பாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறாங்க இந்த கோயிலின் உட்கோபுரம் மூன்று நிலைகளை உடையது உள் நுழைந்து கருவறை சுற்று பிரகாரத்தில் வலம் வரும்போது விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் வசிஷ்டர் பூஜித்த சிவலிங்கங்கள் மகாலட்சுமி பார்த்திபன் மற்றும் மலையத்துவசன் ஆகியோர் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கு அறுபத்து மூவர் மூலவர் திருமேனிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடராச சபையும் இருக்கு காலபைரவர் சூரியன் சன்னதிகளும் இருக்கு மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் ஊர்த்துவ தாண்டவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை இருக்காங்க சண்டேஸ்வரர் சன்னதியும் தனியா இருக்கு சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் அம்பாள் சன்னதி இருப்பதால இந்த தலம் திருமண தலமாக இருக்கு மேலும் இந்த பகுதி மக்கள் திருமண நிச்சயதார்த்தம் திருமணம் இவற்றை இந்த கோவிலில் நடத்துகிறாங்க திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியருளிய இந்த தளத்திற் பதிகம் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இந்த பதிகத்தின் நடுப்பாடலாக இருக்கக்கூடிய விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறம் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலின் நடுவில் சூட்சம பஞ்சசரம் இருக்கு இதுவே இந்த பதிகத்தின் உரிய தளமாகவும் இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பாலைத்துறை இறைவனை கரங்களால் தொழுவார் வினையாவும் நீங்கும் என்று வாகீச பெருமான் தன்னுடைய பத்தாவது பாடலில் சொல்லியிருக்காரு என்ன விவோஸ் இந்த வீடியோவில் ராமபிரான் வழிபட்ட திருப்பாலைத்துறை பாலைவண்ணாதரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவோஸ் தேங்க்யூ